நான் வந்து ஒரு தேனி வளர்ப்பாளர் தொழில் முனைவோரா இன்னைக்கு வந்து இந்த தேனி வளர்ப்பை செஞ்சு பெரிய அளவில் தொழில் முனைவோரா இன்னைக்கு வளர்ந்துருக்கேன். நேஷனல் பீ போர்டும் தோட்டக்கலைத்துறையும் சேர்ந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேனீக்களை பற்றி, அதாவது வேளாண் தேவதைகள், இந்த தேவதைகளை பற்றிய விழிப்புணர்வு வந்து கொடுக்கறதுக்காக இந்த கருத்தரங்கம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்களை மாதிரி நல்லா தேனி வளர்ப்பு பண்ணுற தேனி வளர்ப்பாளர்களை கூப்பிட்டு விவசாயிகளுக்கு வந்து இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா தேனீக்களுடைய முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா மலருக்கும் மலருக்கும் மனம் முடிக்கிற அழகான வேலைகளை தேனீக்கள் பண்ணுறதுனால தேனீக்கள்னால உற்பத்தி அதிகமாகும். அதே மாதிரி அயல் மகர்ந்த சேர்க்கை, வேற ஒரு பூவில் உள்ள மகரந்தம் இன்னொரு பூவில் பட்டால் காயோட தரம் கூட கிடைக்கும். அதாவது இரண்டு மடங்கு மகசூல், மூன்று மடங்கு லாபம்ன்ற ஒரு கான்செப்டை இந்த தேனி வளர்ப்பு மூலியமா மக்களுக்கு வந்து கொண்டு போக முடியும். அது போக கடவுள்கள் தோன்றின காலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு உணவு, ஒரு உன்னதமான உணவு. இந்த உணவை உற்பத்தி பண்ணோம்னா சத்து பற்றாக்குறை இல்லை, அதே மாதிரி உணவு பற்றாக்குறை இல்லை, அதே மாதிரி நாட்டோட பொருளாதாரம் கூடும், நிறைய இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். அதாவது தொழில் முனைவோரா நிறைய பேரை உருவாக்கக்கூடிய ஒரு அழகான தொழில், இந்த தொழிலை கற்றுக் கொடுக்க முடியுன்றது ஒரு பெரிய வரம். அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இதனால நிறைய பேர் இன்னைக்கு வந்து நான் வந்து நிறைய செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுத்து 4500 தொழில் முனைவோரை உருவாக்கியிருக்கேன். அதில் தான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த தொழிலை வந்து கற்றுக் கொடுத்து இந்த தோட்டக்கலைத்துறைக்கும் நம்மளுடைய நேஷனல் பீ போர்டு, இதை ஸ்பான்சர் பண்ணுற நேஷனல் பீ போர்டுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி.